பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்தா உங்களை கடவுளால கூட காப்பாத்த முடியாதுன்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் தகவல் வைரலா பரவிட்டு வருது. அந்த மெசேஜ்ல இப்படிதான் சொல்லுது, விஜய் டிவியோட பிக் பாஸ் நிறைய பேருக்கு இந்த நிகழ்ச்சியை பத்தி முழுசா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. ஹிந்தியில பல வருஷமா ஓடிட்டு இருக்கிற நிகழ்ச்சி இப்ப தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கு. 100 நாள்னு சொன்னாலும் அதோட ஷூட்டிங் மிஞ்சி போனா 10 நாள்ல முடிச்சிடுவாங்க. அது 1.5 மணி நேரமோ இல்ல 1 மணி நேர கணக்குல பிரிச்சு 100 நாளைக்கு ஒளிபரப்புவாங்க. என்ன நடக்கணும் பேசணுங்கிறத எல்லாமே முன்கூட்டியே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு தான் ஷூட்டிங்கே தொடங்குவாங்க. ஒவ்வொருத்தரா மக்கள் ஓட்டு போட்டு வெளியேற்றிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையிலே யாரு வெளியேறணுங்கிறத முடிவு பண்ணிட்டு தான் அதுக்கேத்த மாதிரி காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். நிறைய சண்டைகள், மோதல்கள், விவாதம், சச்சரவில் தொடங்கி காதல், கள்ளக்காதல், பாலியல் தொல்லைகள் உட்பட எல்லாமே நடக்கிற மாதிரி காட்சிகள் அரங்கேறும். மக்கள் அதை கண்டு கொதித்தெழுந்து தவறு செஞ்சவனுக்கு எதிராக ஓட்டளிச்சு வெளியேற்றும்படி நடைபெறும். சிலர் தாங்களாவே உள்ள இருக்க முடியாம கோபத்திலிருந்து வெளியேற மாதிரி வச்சு டிஆர்பியை ஏத்திடுவாங்க. இளைஞர்களை கவர வீட்டினுள் கவர்ச்சியான அரைகுறை ஆடைகளை அணிந்து வருவார்கள் நடிகைகள். ஊரெங்கிலும் இதில் நடைபெறும் சம்பவங்களே பேசுமாறு வைப்பாங்க. இறுதியில அவங்க முடிவு செஞ்ச மாதிரி ஒருத்தர் மக்களே தேர்ந்தெடுக்கிற மாதிரி பரிசு வழங்கி அடுத்த சீசனுக்கான வேலைகளும் தொடங்கிடும். இது எல்லாமே தானா நடக்கிறதா நம்பி இதுவரை அக்கம் பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்த மக்கள் இனி இந்த பிக் பாஸ் வீட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்த சீசனுக்காக ஏங்கவும் செய்வாங்க. அடுத்தவர் வீட்டுல நடக்கிறத ரொம்ப அக்கறை கொண்டு எட்டி பார்க்கும் நம் மன ஓட்டமே இந்த நிகழ்ச்சியோட உயிர் நாடி. அதை வச்சு கலாச்சாரத்தை சீரழிச்சு காசு பார்க்கும் ஒரு கும்பல், அதை கிண்டல் செய்யறன்னு மீன்ஸ் போட்டு மக்களிடையே இன்னும் அதிகமா பகிர வைக்கிற சில இளைஞர்கள், முடிஞ்சா விழிப்புணர்வு மீன்ஸ் போட்டு மக்களுக்கு புரிய வைங்க. இந்த முறையாவது மீடியா டிஆர்பி பசிக்கு பலியாகாம சாமர்த்தியமா விழித்து கொண்டு மக்களோட பிரச்சனையில தலையிடு தமிழா. இனியும் பிக் பாஸ்ல இன்னைக்கு யார் அழுதா, இன்னைக்கு யார் சிரிச்சா, இன்னைக்கு யார் மானம் போயிட்டு, இன்னைக்கு யார் வெளியேறுவா, இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் சண்டை வரும், கடைசியில யார் வெற்றி பெறுவாங்கன்னு அலுவலகத்திலயும் டீ கடையிலயும் அக்கம் பக்கத்து வீட்லயும் தெருக்கோடியிலயும் மொபைல் போன்லயும் வாட்ஸ்அப் பேஸ்புக்னு வெட்டி கதை பேசாம வேலையும் குடும்பத்தையும் கவனியுங்க. மீறி இந்த தொடரை பார்க்க நினைச்சா உங்களை அந்த கடவுளால கூட காப்பாத்த முடியாதுன்னு அந்த மெசேஜ்ல இப்படி சொல்லுது. அதெல்லாம் ஓகே, மத்த டிவி சேனல்களோட டிவி சீரியலையும் குடும்ப பெண்கள் இப்படித்தானே உட்கார்ந்து பாக்குறாங்க. அடுத்து இந்த கேரக்டருக்கு என்னவாக போகிறதுன்னு விவாதிக்கிறார்களே, அது மட்டும் சரியா? Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.